ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரன்விஸ்வம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷலான சிக்கன் கிரேவிங்க. எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு மசாலாலாம் அரைச்சிடலாம். அதுக்கு வந்து 25 கிராம் கசகசா எடுத்திருக்கேன், மிக்சி ஜாரில் போடுறாங்க. 25 கிராம் மிளகு, 1/5 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணுறாங்க. இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சது 25 கிராமு ஆட் பண்ணுறாங்க. 1 கையளவுக்கு கொத்தமல்லி, 1/12 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ சிக்கனில் வந்து 1 கப்பு தயிர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறாங்க. இது கூட அரைச்சி வச்ச இந்த மசாலாவை ஆட் பண்ணுறாங்க. இது இந்த கசகசா தயிர்லாம் போடுறதால சிக்கன் ஹீட் ஆகுறவங்களுக்கு கூட ஆகாதுங்க. இது வந்து நல்லா குளிர வைக்கும் உடம்ப, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 ஹவர் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடாயை காய வச்சு எண்ணெய் விட்டுட்டு 1/5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த மசாலா கூட இருக்க சிக்கனை, மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிடலாம். நல்லா உரி இது மாதிரி இருக்கு. இது நல்லா கொதிச்சோடனே நம்ம தட்டு போட்டு மூடி 1/2 ஹவர் விட்டுடலாம். ரெடி ஆகிடும் நம்மளுக்கு சிக்கன் சூப்பராக. இறக்கும் போது கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அன்றைக்கி சண்டே ப்ரிப்பேர் பண்ண லன்ச்சை சர்வ் பண்ணும் போது எடுத்த கிளிப்பிங்க இது. சும்மா ஆட் பண்ணேன். இது நம்ம பண்ண சிக்கன், இப்போது பண்ண சிக்கன் ரெசிபி இது. ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆல்ரெடி நான் போட்ட நம்ம சேனலில் இருக்குங்க, அந்த மட்டன் கிரேவி ரெசிபி இது. இது கொஞ்சம் ட்ரையாக எடுத்துருக்கோம் ரெண்டுமே. ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்காக இந்த பன்னீர் டிக்கா செஞ்சுருந்தோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.